வணக்கம். செய்தி சுருக்கம். கோயிலை இடித்து மசூதி கட்டப்பட்டதா? உண்மை கண்டறிய தொல்லியல் ஆய்வு. வாரணாசி காசி விஸ்வநாதர் கோவில் அருகே உள்ள ஞானவாபி மசூதி சிவன் கோயிலை இடித்து கட்டப்பட்டது. அங்கு வழிபாடு நடத்த அனுமதிக்க வேண்டும் என வாரணாசி மாவட்ட கோர்ட்டில் இந்து பெண்கள் வழக்கு தொடர்ந்தனர். மசூதியில் தொல்லியல் துறை ஆய்வு நடத்த கோர்ட் அனுமதி வழங்கியது. அதை எதிர்த்து மசூதி நிர்வாகத்தினர் அப்பீல் செய்தனர். வழக்கை விசாரித்த அலகாபாத் ஹைகோர்ட் தொல்லியல் துறையினர் ஆய்வு நடத்த கடந்த 2 உத்தரவிட்டது. அலகாபாத் ஹைகோர்ட் தீர்ப்பை இந்து மத அமைப்புகளும் பாரதிய ஜனதா கட்சியினரும் வரவேற்றனர். கோயில் பற்றிய உண்மைகள் விரைவில் வெளிவரும் என நம்பிக்கை தெரிவித்தனர். ஹைகோர்ட் உத்தரவுப்படி தொல்லியல் துறையினர் ஞானவாபி மசூதியில் இன்று ஆய்வை தொடங்கினர். அவர்களது வருகையை முன்னிட்டு மசூதி உள்ள பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. அலகாபாத் ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்து மசூதி நிர்வாகத்தினர் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்துள்ளனர். இந்து மதத்தின் சார்பிலும் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவை இன்று பிற்பகல் சுப்ரீம் கோர்ட் விசாரிக்கிறது. பொறுப்பு தராவிட்டாலும் கடைசி வரை உழைப்பேன். சசிகலாவுக்கு ஆதரவாகவும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்தும் கருத்து தெரிவித்ததற்காக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து 2021 நீக்கப்பட்டார். திமுக மற்றும் ஓபிஎஸ் அணியில் அன்வர் ராஜாவை இழுக்க முயற்சி நடந்தது. இன்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அன்வர் ராஜா மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். அன்வர் ராஜா 2014 முதல் 2019 வரை ராமநாதபுரம் எம்பியாக பதவி வகித்தவர் ஆவார். 2வது நாளாக ஈடி ரெய்ட், கரூரில் பரபரப்பு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் உள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக 3வது கட்டமாக கரூரில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனையை தொடங்கினர். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உதவியாளர் சங்கர் வீடு மற்றும் அலுவலகத்தில் காலையில் தொடங்கிய சோதனை மாலையில் முடிந்தது. சில ஆவணங்களை அதிகாரிகள் கைப்பற்றினர். சின்ன ஆண்டாள் கோயில் பகுதியில் உள்ள டைல் ஷோரூம் ஓனர் பிரகாஷ் வீடு மற்றும் கடையிலும் நேற்று காலை ரெய்டு தொடங்கியது. விடிய விடிய சோதனை நடந்தது. 2வது நாளாக இன்று காலையிலும் ரெய்டு தொடர்ந்தது. இதனால் அங்கு துப்பாக்கி ஏந்திய மத்திய துணை ராணுவ படை வீரர்கள் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திருத்தணி உண்டியலில் 1.08 கோடி ரூபாய் காணிக்கை. ஆடி மாதம் தொடங்கியதில் இருந்து திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக உள்ளது. திருத்தணி கோவில் மற்றும் அதன் உப கோவில்களில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கையை எண்ணும் பணி நேற்று நடந்தது. கடந்த 8 8,40,904,908 பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். 339 கிராம் தங்கம், 6.8 கிலோ வெள்ளி ஆகியவையும் உண்டியலில் இருந்தது. டெல்லி நிர்வாக சட்ட மசோதா லோக்சபாவில் நிறைவேற்றம். டெல்லியில் யாருக்கு அதிகாரம் என்பதில் கவர்னருக்கும் முதல்வர் கெஜ்ரிவாலுக்கும் இடையே மோதல் போக்கு உள்ளது. அதிகாரிகளை கட்டுப்படுத்தும் அதிகாரம் டெல்லி அரசுக்கே உள்ளது என சுப்ரீம் கோர்ட் கடந்த May 11 தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை நீர்த்து போகச் செய்யும் வகையில் ஒரு அவசர சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. டெல்லியில் உயர் அதிகாரிகளை நியமிக்கவும் மாற்றவும் மத்திய அரசுக்கு அதிகாரம் இருப்பதாக அந்த சட்டத்தில் கூறப்பட்டிருந்தது. அவசர சட்டத்துக்கு பதிலாக டெல்லி நிர்வாக சட்ட திருத்த மசோதாவை கடந்த செவ்வாய்க்கிழமை மத்திய அரசு லோக்சபாவில் அறிமுகம் செய்தது. விவாதத்தின் போது ஆம் ஆத்மி எம்பி சுஷில் குமார் மசோதாவை கிழித்தெறிந்தார். அதனால் கூட்டத்தொடர் முழுவதும் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். ஆம் ஆத்மி ஆட்சியில் ஊழல்கள் மலிந்து விட்டன. அதை தடுக்கத்தான் இந்த மசோதா கொண்டுவரப்படுகிறது என விவாதத்தின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார். கூட்டணி அமைய வேண்டும் என்பதற்காக டெல்லி அரசின் ஊழலை எதிர்க்கட்சிகள் ஆதரிக்கின்றன எனவும் அமித்ஷா கூறினார். ஆம் ஆத்மி அரசுக்கு ஆதரவாக இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் மசோதாவை எதிர்த்து பேசின. இதைத் தொடர்ந்து மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. ராஜ்யசபாவில் வரும் 7 மசோதா மீது விவாதம் நடக்கிறது. ராஜ்யசபாவில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 103 எம்பிக்களும் இந்தியா கூட்டணிக்கு 109 எம்பிக்களும் உள்ளனர். எந்த கூட்டணியிலும் இடம்பெறாத பிஜு ஜனதா தளம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆகியவை மத்திய அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. பிஜு ஜனதா தளத்துக்கு 9 எம்பிக்களும் ஒய்எஸ்ஆர் காங்கிரசுக்கு 9 எம்பிக்களும் உள்ளனர். இதனால் ராஜ்யசபாவிலும் மசோதாவை நிறைவேற்றுவதில் தடைகள் இருக்காது. பார்லிமெண்டில் மசோதா வரும்போது அதை எதிர்த்து ஓட்டு போட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர்களை சந்தித்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஆதரவு திரட்டினார். இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆதரவு கரம் நீட்டினர். ஆனாலும் கெஜ்ரிவாலின் முயற்சி பலன் தரவில்லை. முதல்வருக்கு நோட்டு மாலை போட்டு வாழ்த்திய மாஜி புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கு இன்று 73வது பிறந்த நாள்.
கனுவாப்பேட்டை முன்னாள் கவுன்சிலர் பாலமுருகன் 20 ரூபாய் நோட்டுகளால் செய்யப்பட்ட மாலையை அணிவித்து வாழ்த்து சொன்னார். 25,000 ரூபாய் மதிப்புடைய 20 ரூபாய் நோட்டுகளை கொண்டு மாலை தயாரிக்கப்பட்டிருந்தது. 6 தொழிலாளர்கள் 3 நாள் இந்த மாலையை தயாரித்ததாக பாலமுருகன் பெருமையாக கூறினார். ஏலக்காய் மற்றும் பாதாமில் உருவான மாலையையும் ரங்கசாமிக்கு தொண்டர்கள் அணிவித்தனர். புதுச்சேரி வளர்ச்சிக்காக வாழ்நாளை அர்ப்பணித்தவர் ரங்கசாமி. அவர் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டும் என பிரதமர் மோடி வாழ்த்தியுள்ளார். முதல்வர் ரங்கசாமி நீண்ட நாள் வாழ வேண்டி புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயிலில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் ஏதார் காங்கிரஸ் நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தினர். சதுரகிரி கோயிலுக்கு செல்ல 6 நாட்கள் அனுமதி. சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு 6 நாட்கள் பக்தர்கள் மலையேற அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வரும் 12 தேதி முதல் 17 தேதி வரை காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை பக்தர்கள் மலையேறலாம். இரவில் கோயிலில் தங்க அனுமதி இல்லை என வனத்துறை அறிவித்துள்ளது. ஒன்வேயில் வந்த உதவி கமிஷனர், எதிரே வந்து ஷாக் கொடுத்த கமிஷனர். திருநெல்வேலி டவுன் போலீஸ் உதவி கமிஷனராக இருப்பவர் சுப்பையா. இவர் நெல்லையப்பர் கோவில் முன் உள்ள ஒன்வேயில் காரில் நேற்று சென்றார். எதிரே போலீஸ் கமிஷனர் ராஜேந்திரன் வந்தார். ஒன்வேயில் வந்த உதவி கமிஷனருக்கு அபராதம் விதிக்கும்படி வயர்லெஸ் மூலம் உத்தரவிட்டார். உதவி கமிஷனர் சுப்பையா சென்ற வாகனத்துக்கு டவுன் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் செல்லத்துறை 500 ரூபாய் அபராதம் விதித்தார். போக்குவரத்து விதிகளை மீறிய உதவி கமிஷனருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது பிற போலீசாருக்கு எச்சரிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. ஆசிய ஹாக்கியில் இந்தியா கோல்மழை, சீனாவை வீழ்த்தியது. சென்னையில் மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் ஆசிய ஆடவர் ஹாக்கி போட்டிகள் நேற்று தொடங்கின. முதல் போட்டியில் ஜப்பானை தென்கொரியா வென்றது. இரண்டாவது போட்டியில் பாகிஸ்தானை மலேசியா தோற்கடித்தது. மூன்றாவது போட்டியில் சீனாவும் இந்தியாவும் மோதின. போட்டி துவங்கியதில் இருந்தே இந்தியாவின் ஆதிக்கம் மேலோங்கி இருந்தது. 4வது நிமிடத்தில் இந்தியா முதல் கோல் அடித்தது. அதன் பிறகு மளமளவென இந்திய வீரர்கள் கோல் அடிக்க துவங்கினர். சீனாவும் 2 கோல்களை அடித்தது. முதல் பாதியாட்டம் முடியும் போது இந்தியா 6-2 என்ற கோல் கணக்கில் முன்னணியில் இருந்தது. இரண்டாவது பாதியாட்டத்தில் இந்தியா மற்றொரு கோல் அடித்தது. கடைசி வரை போராடியும் மேற்கொண்டு கோல் அடிக்க முடியாத சீன வீரர்கள் 7-2 என்ற கோல் கணக்கில் தோற்றனர். இந்தியா இன்று ஜப்பானை எதிர்த்து விளையாடுகிறது.